பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ் இந்த சீசனே மத சீசனை காட்டிலும் ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு சீசன் தான் சொல்லணும் இந்த சீசன்ல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமான ஆட்களா இந்த சீசனோட மூணாவது எவிக்ஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு இதுலயும் மொத்தம் போன வாரம் மாதிரியே ஒன்பது பேர் நாமினேஷன்ல இருந்துகிட்டு வராங்க அந்த வகையில இந்த வாரம் யாரு வெளியேற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பிடிச்சவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்களா நமக்கு பிடிச்சவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கிக்கிட்டு வராங்க எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம டெய்லியும் பாத்துக்கிட்டு வரோம் சோ நம்ம பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் முதலிடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனா வந்து அப்படி நடக்கல கடந்த மூன்று நாட்களாகவே போன வாரம் கடைசி இரண்டு நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா இரண்டாவது இடத்துக்கு போயிட்டாங்க அதே மாதிரியே இந்த வாரமும் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பிரியங்கா இரண்டாவது இடத்துலதான் இருந்துகிட்டு இருக்காங்க முதல் இடத்துல வழக்கம் போல அக்சரா தான் இருந்துகிட்டு வராங்க அக்சராவோட வாக்கு சதவீதம் பதினெட்டு புள்ளி மூணு எட்டு அவங்க தான் முதல் இடத்துல இது வரைக்கும் இருந்துகிட்டு வராங்க இருந்தாலும் பிரியங்கா வந்து அக்சராவை நெருங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அக்சராவை விட ஆயிரம் ஓட்டுக்கு மேல கம்மியா இருந்தாங்க ஆனா இப்ப பிரியங்கா கொஞ்சம் கொஞ்சமா அக்சராவை நெருங்கிக்கிட்டு வராங்க பிரியங்காவோட வாக்கு சதவீதமும் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி இரண்டு அஞ்சு கிட்டத்தட்ட பாயிண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அக்சரா முன்னாடி இருக்காங்க அடுத்ததா மூணாவது இடத்துல வந்து இமான் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சியோட வாக்கு சதவீதம் பதினாறு பதினாறு புள்ளி ஆறு எட்டு அதுக்கு அடுத்ததா நான்காவது இடத்துல இருக்கிறது வந்து பாவணி ரெட்டி இவங்களோட வாக்கு சதவீதம் பன்னெண்டு அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல வருண் இந்த ஐந்தாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இசைவாணி இருந்தாங்க ஆனா இசைவாணி இடத்தை இப்ப வருண் புடிச்சிட்டாப்ல வருணோட வாக்கு சதவீதம் பத்து புள்ளி இரண்டு ஏழு அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல வந்து ஸ்ருதி ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருந்தாங்க இப்ப ஆறாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க அவங்களோட வாக்கு சதவீதம் ஏழு அடுத்ததா வந்து ஏழாவது இடத்துல இசைவாணி இசைவாணி வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல இருந்து இப்ப ஏழாவது இடத்துக்கு பின்னோக்கி போயிருக்கிறாங்க இசைவாணியோட இந்த வாக்கு சரிவுக்கு என்ன காரணம் அவங்க பெருசா எதுவும் இன்னைக்கு செய்யவே இல்லை இருந்தாலும் இசைவாணிக்கு எப்படி வாக்கு கம்மியாச்சு அப்படிங்கறது தெரியல இசைவாணியோட வாக்கு சதவீதம் ஆறு புள்ளி அஞ்சு எட்டு அடுத்ததா எட்டாவது இடத்துல சின்ன பொண்ணு அவங்களோட வாக்கு சதவீதம் அஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டு கடைசி இடத்துல ஒன்பதாவது இடத்துல அபிந் இருக்காப்ல அபிநயோட வாக்கு சதவீதம் அஞ்சு புள்ளி ஒன்னு மூணு இந்த வாரம் யாரு வெளியேறுவாங்க சின்ன பொண்ணு அபிநய் இவங்க ரெண்டு இருந்து கண்டிப்பா ஒருத்தவங்க தான் வெளியேற போறாங்க சோ வெயிட் பண்ணி